அத்தை ப்ளீஸ், உங்க கோவம் புரியுது. ஆனா நாங்க இதை ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா தான் செஞ்சோம். அடுத்தவங்க லைஃப் கெடுக்கிறது தான் உங்க ஸ்ட்ராட்டஜியா? அண்ணே, அதான் அம்மா அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்கல்ல, நீங்க எதுக்கு அவரை க்வெஸ்சன் பண்றீங்க? ராகினி, அத்தை, இப்ப சில பெரிய கம்பெனிஸ் எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்கு காரணம், சின்ன கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு போட்டியா வந்துடக்கூடாதுன்னா, அந்த மாதிரி நம்ம வளர்ச்சியை யோசிக்கிற அதே நேரத்துல நம்ம கூட போட்டி போடுற கம்பெனிய வளர விடாம பாத்துக்கிறதும் ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜி தான் அது. ஆமாமா, சில பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க, அது காமன் தான். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? அடுத்த கம்பெனியை கெடுத்துட்டு அதுல எப்படி நீங்க வாழ முடியும்? அங்கேயும் தொழிலாளர்கள் தான் வேலை செய்யறாங்க, அவங்க பொழப்பை கெடுத்து நாம லாபம் அடைகிறது தான் உங்க பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா? அது இல்ல மாமா, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம்தான். 50% நம்ம வளரதுக்கு எஃபோர்ட் போடுற மாதிரி 50% நமக்கு போட்டியானவங்க வளராம இருக்கவும் நம்ம எஃபோர்ட் போடணும். பேசாதீங்க மாப்பிள, இதுக்கு பேரு புத்திசாலித்தனமா? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கே அசிங்கமா இல்ல? சம்மந்தி, அவன் தொழிலுக்கு நல்லது நடக்கணும்னு தான் பண்ணியிருக்கான். அதான் புத்திசாலித்தனத்தை பாராட்டாம எதுக்கு திட்டிக்கிட்டு? பாராட்டுற மாதிரி விஷயமா இவங்க பண்ணிருக்காங்க. யாரும் எதுவும் பேசக்கூடாது சொல்லிட்டேன். மாப்பிள, நீங்க கம்பெனில சேர்ந்த புதுசுல நிறைய நல்லது பண்ணீங்க, கம்பெனிக்கு லாபத்தை கொடுத்தீங்க. அப்பெல்லாம் நான் என் பசங்களை விட உங்களுக்கு தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்தேன். உங்களை கேட்டுதான் எதையும் செய்யணும்னு அவங்க கிட்டயே சொல்லிருக்கேன். அந்த அளவுக்கு உங்க மேல நான் மரியாதை கொடுத்தேனா இல்லையா? ஆமா அத்தை. அப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த கிரிமினல் புத்தி வந்தது? இதுல கார்த்தியை வேற உடன்பட வச்சிருக்கீங்க. அம்மா, தமிழ் மட்டும் நம்ம வர்க்கர்ஸ் அவர் பக்கம் பேசி இழுத்திருக்காரு, நமக்கு வர வேண்டிய ஆர்டர்ஸ் கூட அவர் பக்கம் தட்டி படிச்சுட்டாருமா. கார்த்தி, அது மாமாவோட திறமைக்கு கிடைச்சது. வசு, உமாபதிக்கு அவர் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு, அதனாலதான் கொடுத்திருக்காரு. அப்போ எங்களுக்கெல்லாம் ஒன்னும் திறமை இல்லையா என்ன? அப்படி திறமை இருந்துச்சுன்னா அதை வச்சு நீ ஆர்டர் வாங்கிருக்கணும். அவன் நம்ம வர்க்கர்ஸ் ஆசை காட்டி கூப்பிட்டதாவே இருக்கட்டும், அதுக்காக நீங்களும் அதே மாதிரி தரங்கிட்ட வேலையை செய்வீங்களா? அப்புறம் அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? தமிழ் வேணும் செஞ்சாலா என்ன எதுங்கிறதுல எனக்கு தெரியாது, ஆனா அவன் பண்ணதுனால எந்த பிரச்சனையும் வரல. ஆனா நீங்க பண்ணதால அந்த உமாபதி முன்னால நாங்க ரெண்டு பேரும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நின்னோம். கம்பெனி ஒர்க்கர்ஸ் முன்னாடி இங்க மானமே போச்சு.